ஹாய் எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. ஸோ நம்ம இப்போ வந்து காசிமேடு கிளம்ப போகிறோம். என்னென்ன மீன் இருக்கோ எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு வர போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து காசிமேடு வந்தாச்சு. ஸோ கூட்டம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ இது கம்மியாக ஜாஸ்தியானு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் காசிமேட்டில் எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ காசிமேட்டில் வந்து மீனோட ரேட் எல்லாமே வந்து டபுள் ட்ரிப்புளாக தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் கம்மி பண்ணி கேட்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருந்தாங்க. பட் அது கண்டிப்பாக ஈஸி இல்லை அப்படின்றதும் எனக்கு தெரியும் நல்லாவே. ஸோ காசிமேடு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 4 மணிக்கு அங்கே இருக்க மாதிரி போனோம் அப்படின்னா நம்ம வந்து 7:00 மீன் எடுக்கலாங்க. அதாவது ஒரு பெரிய கூடை நிறையா ஒரு மீன் எடுத்து ஒரு 4 ஃபேமிலி 5 ஃபேமிலி அந்த மாதிரி ஷேர் பண்ணி நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து நாங்கள் போனது வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. லைக் 6:00 இங்கேருந்து கிளம்பணும், ஒரு 6:40 கிட்ட ஆகிடுச்சு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே 7:00 வந்து ஆளுங்க எடுத்துருவாங்க. ஸோ எங்களோட பிளானுமே அதுவாக தான் இருந்துச்சு. லைக் ஒரு 4 மணிக்கு அங்கே ரீச் ஆனதும் ஒரு பெரிய கூடை நிறைய பாறை அப்படி இல்லைனா வந்து சூர மீன் வாங்கலாம் அப்படின்ட்டுருந்தோம். ஸோ வாங்கி ஒரு 4 ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் டைமிங் வந்து செட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஆக்சுவலி இது எவ்வளோ கண்ணண்டு 2 கூறு சைஸ் ஓகேவா? என்ன ரேட் ஆண்டி இது? அப்போ 700 ரூபாய்மா பாரு, உயிரோடு இருக்கும். நல்லா சொல்லி 700 ரூபா போகிறேன். ஓ, ஒன்று இதானே இப்படி வந்தானா? மொத்தமாக மொத்தமாக பண்ணிடுவேன். இதெல்லாம் என்ன மீனா? வேற லெவல். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது என்ன மீன்லாம் தெரியல. செம்ம பெருசாக இருக்குங்க ஆண்டி. இது என்ன மீன்? இது வந்து பர்லா மீனுங்க. அவங்க காசிமேடு பொறுத்த வரைக்கும் நம்ம 4 மணிக்கு இப்போ 7:00 ஒரு பெரிய கூடை வாங்குறது தான் வந்து நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டு. ஒரு 4 ஃபேமிலி வந்து ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பெரிய கூடை வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி சின்ன சின்ன கூடையெல்லாம் அவங்க ஒரு பெரிய கூடையாக வாங்கி அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களாம் அந்த ஒரு கூடைக்கும் ரேட் போட்டு விற்கிறாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து எந்தளவுக்கு பேரம் பேசி வாங்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சின்ன விஷயமும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ காசிமேட் பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வந்து மேக்ஸிமம் யாரும் விருப்பப்படுறதில்லை. ஸோ எடுக்காதீங்க அப்படின்னே சொல்லிடுறாங்க. ஒருத்தர் வந்து டு த எக்ஸ்ட்ரீம் போயிட்டு என்ன மேடம் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நியூஸில் நியூஸ் பேப்பர்ஸ்லலாம் போடுறீங்க, இவ்வளோ விலைக்கு விற்கிறாங்க அவ்வளோ விலைக்கு விற்கிறாங்கன்னு போட்டுறீங்க. ஸோ அது எங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ நாங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு யூடியூப் வீடியோக்காக தான் எடுக்கிறோன்னு சொல்லி அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணுற போதும் போதும் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை எதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம போனோம் அப்படின்னா நம்ம ஒர்க் மட்டும் நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம். தவிர அவங்க கிட்ட ஒரு டாக் கொடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து பிரேக் ஆகி வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ போயிட்டு நீட்டாக அந்த வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. லைக் ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி வர வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஸோ கம்மிங் டு த மீன் பார்ட், நாங்கள் வந்து 3
கங்கா மீன், அதுக்கப்புறம் பாறை மீன். ஸோ பாறை மீன்லேயும் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தது. அதாவது அவங்க வந்து நெய் பாறை அப்படின்னு சொல்லி வைத்தாங்க. பிகாஸ் வீட்லேயும் பாறைன்னா நெய் பாறை வாங்கிட்டு வா, அதுதான் டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியாதுங்க. வீட்டில் வந்து அம்மா பார்த்த பிறகுதான் இது நெய் பாறை கிடையாது, தேங்காய் பாறை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஓகே, மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு 6 ஒரு 7 மீன் இருந்ததுனால குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கு வந்து 300 rupees அப்படின்றப்போ கண்டிப்பாக வர்த்து தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிழங்கா மீன், அதுவும் வந்து 2 கூடையில் சின்ன கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு கூடை வந்து
100 rupees அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு கூட வந்து 120 rupeesக்கு கேட்டோம். ஸோ கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி 150க்கு ரெண்டு கூட வாங்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நண்டு தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. பிகாஸ் அது நம்ம அந்த ரேட்டுக்கு வந்து நம்ம இங்கே வீட்டு பக்கத்துலேயே வந்து வாங்குற மாதிரி தான் இருந்தது. பட் எங்களுக்கு நண்டு வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுவும் மெயின் ரீசனாக தான் இருந்தது. அதனால நாங்கள் அது அவங்க சொன்ன ரேட்டுக்கே வாங்கிட்டோம். 10 rupees கூட நண்டு விஷயத்தில் வந்து கம்மியே பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் டைகர் ப்ரான் இருந்ததுங்க. அதுவும் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நல்லா பெரிய பெரிய ப்ரான்ஸாகவும் இருந்தது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூர் வந்து 400 to 500 மினிமமாகவே 400 to 500 இருந்துச்சு. சின்ன இறால் அப்படின்னு வரும்போது அது வந்து 200 கொடுத்தாங்க. பட் குவான்டிட்டி வைஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால தான் வந்து நான் ப்ரான் பக்கம் போகலை. ஸோ இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இதோட வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் வாங்கிறதுக்கு. ஸோ ஃபைனலி காசிமேடு பொறுத்த வரைக்கும் நல்லா பேரம் பேசி வாங்குறவங்க தாராளமாக மாதத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்கிட்டு வரலாம். கடல்லேருந்து எடுத்த மீனை அப்படியே நம்ம வாங்கி சமைச்சு சாப்பிடும் போது அது ருசியே வேறு லெவலில் தாங்க இருக்கும். ஸோ நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதாகட்டும், ஒரு ஷாப்பில் போய் வாங்குறதாகட்டும், கண்டிப்பாக அதை ஃப்ரீஸ் பண்ணாமலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாலாம் கொடுக்கறது கிடையாது. ஸோ காசிமேட்டில் வந்து அது ஒரு பெரிய பெரிய ஒரு அட்வான்டேஜு. நம்ம உடனே ஒரு ஃப்ரெஷ் மீனை வாங்கிட்டு போய் அதை வந்து நம்ம கையில் சமைச்சு சாப்பிடும் போது அது வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம வாங்கிட்டு வந்த மீனை அங்கேயே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குமே தனியாக ஆளுங்க இருக்காங்க. அதுக்குமே நீங்கள் வந்து பேரம் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்த அந்த மூணுத்துக்குமே வந்து 250 ரூபா வரைக்கும் கேட்டாங்க ஜஸ்ட் க்ளீன் பண்ணி தரதுக்கு. நாங்கள் அதிலிருந்து வந்து 150 ரூபாய்க்கு பேசி அதுக்கப்புறம் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி க்ளீன் பண்ணாங்க. ஸோ ஃபைனலி காசிமேடு பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம பேரம் பேசுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா நண்டு வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் பாறை வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் கிழங்கா மீன் வாங்கியிருக்கோம். ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா நண்டு வந்து கொஞ்சம் கூட கம்மி பண்ணவே இல்லை. அவங்க வந்து 500 ரூபாய் சொன்னாங்க. இந்த கூர் மாதிரி வச்சு விற்கிறாங்க இல்லை, ஒரு 4 கூர் 5 நண்டு அந்த மாதிரி ஒரு கூராக விற்கிறாங்க. இது அப்படியே பார்த்தீங்கன்னா 3 கூர் கொடுத்தாங்க. 3 கூர் வந்து 500 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ரேட் வந்து கம்மி பண்ணி கேட்டோம், பட் ரேட் கம்மியே பண்ணலை. ஸோ ஒரு சில கூரில் தான் வந்து பெரிய பெரிய நண்டு இருக்குது, ஓரளவுக்கு பெரிய நண்டு இருக்குது. மற்றபடி எல்லாமே பொடி நண்டு தான் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து நம்ம வீட்டிலேயே நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து இந்த ரேட்டுக்கு தாராளமாக வாங்கலாம். பட் நண்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆப்ஷன் இல்லாமல் வாங்கிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாறை. இது வந்து நெய் பாறை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஆக்சுவலி வாங்கும்போது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது புது மீனான்ட்டு, பட் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இது ரேட் பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்கு வாங்கணும். இது வந்து தாராளமாக வாங்கலாம். இதில் வந்து முள் அவ்வளோவா இருக்காது. குழந்தைங்களுக்கு ஃப்ரை பண்ணி தரதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கணும். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது மீன் எல்லாமே. ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சின்ன கூடையில் இருந்தது. ஸோ அது வந்து 300 ரூபாய்க்குன்ட்டு நம்ம வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கிழங்கா மீன். கிழங்கா மீன் பார்த்தீங்கன்னா பொடி பொடி முள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சின்ன சின்னதாக முள் இருக்கும்ன்ட்டு. இது எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ இருக்கும். 3 கிலோ இருக்கும். இது அப்படியே வந்து நாங்கள் 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி வந்து அவங்க 200 ரூபீஸ்க்கு சொன்னாங்க, பட் இது வந்து விலை கம்மி பண்ணி 150 ரூபாய்க்கு விட கம்மியாக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டோம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து எல்லாமே வந்து அங்கேயே க்ளீன் பண்ணிட்டோம். பிகாஸ் நம்ம இங்கே வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேயே க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீனிங் பார்த்தீங்கன்னா 170 ரூபீஸு. 200 சொன்னாங்க, அதுலேருந்து 170 தான் கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி 170க்கு க்ளியர் பண்ணிட்டோம். இந்த கிழங்கால வந்து நிறைய ஒர்க் இருந்ததுங்க. இந்த முள்ளெல்லாம் க்ளீன் பண்ண நிறைய வேறு இருந்தனால அவங்க அந்தளவுக்கு ரேட் கேட்டாங்க. Bye. 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 Bye.